வணக்கம் மக்களே வெல்கம் டு ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்யாண முருங்கையை வச்சு எப்படி வடை செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான அளவுக்கு கல்யாண முருங்கை இலையை பறித்து அதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மிளகுப்பொடியும் சேர்த்து நல்லா பிசரிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கல்யாண முருங்கையில சாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா ஒரு வட பதத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ நல்லா ரவுண்டாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான கல்யாண முருங்கை வடை தயாராகிடுங்க நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க கடைகள்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மஞ்சள் கலரில் ஒரு சீக்கிரட்டான பொடி தூவி தருவாங்கங்க அது இன்னும் இந்த வடைக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க பருப்பு பொடி தாங்க நீங்களும் இந்த பருப்பு பொடியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குதுங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ